கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6:11 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிருபை என்பது எல்லாவற்றையும் செய்யும்படி தேவன் நமக்கு தருகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையா இருக்கிறது. தகுதி இல்லாத நம்மீது தேவன் கொடுக்கும் தயவாகவும் அது இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அன்றாட கிருபையும் வல்லமையும் அவர்களுடைய தேவைகளுமா இருக்கிறது என்பதை வேத வசனம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் வழியில் வனாந்திரத்தில் இருந்தபோது தேவன் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் மன்னாவை உணவாக கொடுத்தார். அது நிலத்தில் கிடந்தது. ஆனால் ஒரு நாளைக்கு போதுமான மன்னாவை மட்டுமே அவர்களுக்கு சேகரிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு குறிப்பாக கட்டளை கொடுத்திருந்தார். மாறாக அவர்கள் அதை காட்டிலும் அதிகம் சேகரிப்பார்கள் என்றால் அது நிலைக்காது, கெட்டு போய்விடும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நம்பி வாழ்வது எப்படி என்று தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது போலதான் ஒரு வருடத்திற்கு அல்லது ஒரு மாதத்திற்கு தேவையான கிருபையை நமக்கு கொடுத்து விடுகிறதில்லை, நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு 24 மணி நேரமும் தேவன் நமக்கு புத்தம் புதிய கிருபையையும் தயவையும் ஞானத்தையும் மன்னிப்பையும் கொடுத்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பத்திரமாய் காத்து கொள்வோமாக. இன்று அவருடைய கிருபையை எதிர்பார்த்து காத்திருங்கள். உங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படும். அவருடைய தயவின் கரத்தையே நோக்கி பாருங்கள். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அவருடைய தயவின் கரத்தையே நோக்கி பாருங்கள். காரணம், இன்று உங்களுக்கு தேவையான அனைத்தையும் சந்திப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுக்கும் உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று சரீர பிரகாரமாகவும் உணர்வு ரீதியாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எங்களுக்கு தேவையான சகலத்தையும் நீர் புத்தம் புதிதாக எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மையே நம்பி இருக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.